எழுபத்தி ரெண்டாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பத்திரிகைகளில் செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் மிகப்பெரிய கொண்டாட்டம் கோலாகலமாக கொஞ்சம் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கலவரமாக நடந்துட்டுருக்கு. இது போன்ற ஒரு குடியரசு தினத்தை இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இதுக்கு மேலே நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த 72வது ஆண்டு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக பதிவாயிருக்கு. குடியரசு தின விழா, சுதந்திர விழா, இந்த மாதிரி விழாக்கள்லாம் நம்ம பாரத பிரதமரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் உடுத்துகிற உடை, அவர் வச்சிருக்க தலைப்பாகை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுபோல் இந்த ஆண்டும் அவர் பயன்படுத்தின தலைப்பாகை, இந்த தலைப்பாகை குஜராத்தில் வந்து மன்னர் வம்சாவளியிலேருந்து வந்தது, அவங்க பரிசளித்ததை தான் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்திகளை படித்த பெரும்பாலும் நிறைய பேரால் கவனிக்கப்பட்ட விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்ருக்காங்க. எந்த மாதிரி கார்ட்டூன்னா, நம்ம பாரத பிரதமர் வந்து அவர் சாப்பிட்ற உணவில் ஒரு டிராக்டர் அப்படியே விவசாயி அப்படியே சாப்பிட்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே என்னடா நடந்துட்டுருக்கு, இந்த குடியரசுனா என்ன, குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோம், எல்லாருக்கும் தெரியுமா இது எதனால் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. சரி, நம்ம ரெண்டு நாளாகவே எனக்கு கொஞ்சம் அதை குடியரசு தின கொண்டாட்டத்துக்கான இதுவே என்னோடய மனநிலை வரவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் விவசாய போராட்டங்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க 2 சங்கங்களில். என்ன காரணம் அப்படின்னா, கலவரமாக மாறினதுனால நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? இப்போ 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப நமக்கான சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் அரசாங்கம் பயன்படுத்திய சட்டத்திட்டங்களை நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1950 தான் இதை வந்து சட்டத்திட்டங்களை உருவாக்கி அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஜனவரி 26 அந்த நாளாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் குடியரசு தினமாக. குடியரசு தினம்ங்கிறது வந்து மக்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின ஒரு தினம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றுறது தான் இந்த முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருக்கணும். இப்போ இந்த விவசாய சட்டம் ஏற்றதுனால விவசாயிங்க வந்து அதை வேணாம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இதை வந்து 1 விவசாயி 2 விவசாயி சொல்லலை, 1000 விவசாயிகள் வந்து டெல்லியில் மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட 60 நாள் போராட்டம் கடந்து போயிடுச்சு. டிராக்டரோட பேரணி நடத்துறதுக்காக அனுமதி வாங்கி அதை நடத்தியிருக்காங்க. ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயத்தில் கடைசியாக வந்து அது கலவரமாக முடிஞ்சு கண்ணீர் போய் கொண்டு அடிதடி பல பேருக்கான பாதிப்பு உயிரிழப்பு இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இது முடிஞ்சிருச்சு. பட் இதுல ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாக்குறத விட, இந்த போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்க வச்சாச்சு அப்படின்னா வந்து நடுவண் அரசு வெற்றி பெற்றுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மக்களுக்கு பயன்படாத எந்த ஒரு சட்டமுமே வந்து இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சட்டத்தினால எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. பொதுவாக அவங்க சொல்கிற முக்கியமான ஒரு கோரிக்கைகள் வந்து இந்த சங்கங்கள் சொல்கிற கோரிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார விலை, குறைஞ்சபட்சமான ஆதார விலை வந்து எங்களுக்கு இன்னும் இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பொருள், ஒரு பேனாவோ பென்சிலோ நோட் புத்தகம் ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறீங்க, உங்களோட உற்பத்தி செலவு உங்களுக்கான லாபம் இதெல்லாம் சேர்த்து அதில் அடக்க விலை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க. விலை யார் நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் பொருளை உற்பத்தி பண்ணுறவர் பண்ணுவீங்க. ஆனால் இந்த விவசாயிக்கு மட்டும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதை கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு நியாயமான விலை எப்போவுமே ரெகுலராக ஒரு சீராக இருந்துட்டால் நல்லது தானே. இப்போ வெங்காயமா 30 ரூபாப்பா ஒரு கிலோ எப்போ எடுத்துக்கிட்டாலும், 150 ரூபாய்க்கும் போவேணா 200 ரூபாய்க்கும் போவேணாம், நார்மலாக ஒரு விலை 30 ரூபா. தக்காளியாக 1 கிலோ 20 ரூபா எப்போவுமே 20 ரூபாய் கிடைக்கிற மாதிரி தக்காளி. இந்த மாதிரி விளைபொருட்கள் எல்லாமே நிரந்தரமான ஒரு ஸ்டேபிளான ஒரு விலை கிடைக்கணும், விவசாயிக்கும் கிடைக்கணும், மக்களுக்கும் பயன்படணும். இதுதான் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை. பட் இந்த விவசாயி தான் வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு போராடி இவ்வளோ பெரிய கலவரமாகி கடைசியாக வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க செய்தியில். நம்ம ஒரு பக்கம் குடியரசு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்து போராட்டங்கள் கலவரமாக போயிட்டுருக்கு. இப்படி ஒரு சூழலாக இந்த 72வது குடியரசு தினம் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கு மேலே நம்மெல்லாம் விழிப்படையணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அரசாங்கமும் இதில் வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் இறங்கி வந்து இதுக்கான சட்டத்திட்டங்களை கொஞ்சம் நிறுத்தி வச்சு, இல்லை இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது கலந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஒரே முடிவாக நான் எடுத்ததான் அப்படின்னு நிற்கிறத விட கொஞ்சம் ரெண்டு பேர் பேசும்போது இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இந்த முடிவுகளை சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கு நீங்கள் எல்லாருமே, நமக்கு வந்து உணவு தட்டில் வரணும், நம்மக்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் உணவு பயிர் பண்ணி வந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும், எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு வந்து நின்னால் சாமானியர்கள் யாரும் வாங்க முடியாது. இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க சாமானியர்கள் தான்.
ஹை கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியான பர்சன் தான் இருப்பாங்க. அதனால் அதை கருத்தில் கொண்டு இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் என்னோடய பார்வையாக. உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போது ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும். இந்த காணொலியை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.